ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஒரு வார்த்தையை உங்க மத்தியில கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? இந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் கேளுங்க, முடிந்ததுக்கு அப்புறமும் கேளுங்க. இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற துக்கத்துக்கு ஒரு முடிவுண்டாக போகிறது. ஆமென். வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சமூகத்துல நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தைய உங்களுக்காக திட்டமாய் பேசினார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களைய இந்த வாரம் யோசேப்பின் ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கமெண்ட் பண்ணுங்க, ஜோசப்ஸ் பிளெஸிங்ஸ் ஆர் ஆன் மை ஹெட். யோசேப்பின் ஆசீர்வாதம் என் தலைக்கு மேலாக இருக்கிறது. எஸ் யோசேப்பின் ஆசீர்வாதத்தை உங்க தலை மேலாக கர்த்தர் வைக்க போகிறார். இது ஒரு ப்ரோஃபெட்டிக்கல் மெசேஜ், நீங்க பயங்கரமா விசுவாசிக்கணும். ஏன்னா இது இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில இந்த வாரத்துல இது நடக்க ஆரம்பிக்கும். வேதத்துல வாசிப்போம், யோசேப்பின் ஆசீர்வாதம்னா என்ன, அது யோசேப்பின் ஆசீர்வாதம் எப்படி கிரியை செய்யும், என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாசிப்போம் ஆதியாகமம் 49:22 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு என்ன தரும் செடி? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ யார் தெரியுமாப்பா? கனி தரும் செடி. சொல்லுங்க, நான் கனி தரும் செடி. நான் கனி தரும் செடி. நீங்க கனி அற்ற செடி அல்ல, பற்று போன செடி அல்ல. யோனாவோட வாழ்க்கையில கத்தர் சூறை செடி என்ன பண்ணார்? பற்று போக வைத்தார். ஆனா உங்களை கத்தர் என்ன சொல்றாருன்னா, பற்று போக வைக்க மாட்ட மகனே, பற்று போக வைக்க மாட்ட மகளே, உன்னை நான் கனி கொடுக்க போகிறேன். கமெண்ட் பண்ணுங்க, I will be fruitful. நான் கனி கொடுப்பேன். நான் கனி கொடுப்பேன். I will shine and grow. நான் பிரகாசமாய் இருந்து வளருவேன். ஆமே. நான் பிரகாசமாய் இருப்பேன். நான் வளருவேன். நான் வளருவேன். சொல்லுங்க, நான் பிரகாசமாய் இருப்பேன். வெளியே கொண்டு வருகிற ஒரு காலம், உங்களை மாத்த போகிறாரு கர்த்தர். உங்களை வளர்ச்சிக்கு தேவையான குறைந்தே போகாது. சொல்லுங்க, எனக்கு சோர்ஸ் அதுமே, எனக்கு சோர்ஸ் எப்பவுமே குறைந்தே போகாது. உங்க வாழ்க்கையில பணம் குறையாதுங்க, உங்க வாழ்க்கையில சுகம் குறையாதுங்க, உங்க வாழ்க்கையில அபிஷேகம் குறையாதுங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஒத்தாசைகள் குறையாதுங்க, தேவ கிருபை உங்க வாழ்க்கையில குறைந்து போகாது. எதெல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குறைந்து போயிருக்கோ, இப்ப நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு சோர்ஸ் குறைந்தே போகாது. இயேசுவின் நாமத்துல என்னுடைய ஆதாரங்கள் குறைந்தே போகாது. எதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்தாரோ பிரியமானவர்களே, அது உங்க வாழ்க்கையில குறைந்தே போகாது. நீங்க வளருவீங்க, நீங்க நல்ல கனி கொடுப்பீங்க, நீங்க நல்லா மேலோக்கி வருவீங்க. ஒரு செடி எப்படி இந்த பூமியிலிருந்து இப்படி மேல உயர்ந்து வரதோ, நீங்க இன்னையில இருந்து உயர்ந்து வருவீர்கள். Receive the anointing, receive the power to grow. சொல்லுங்க, I receive the power to grow. நான் வளருவதற்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். கர்த்தரே உங்களை வளர பண்ண போகிறார். அவரே உங்களுக்கு சோர்ஸா இருக்க போகிறார். ஒரு செடி வளர்றதுக்கு தேவையான அந்த ஃபெர்டிலைசர்ஸ், அந்த உரம், செடி வளர்றதுக்கு தேவையான தண்ணி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தண்ணி நிறைந்த இடத்துல இருப்பீங்கப்பா, நீங்க உரம் நிறைந்த இடத்துல இருப்பீங்கப்பா. கர்த்தர் எப்பவுமே உங்களை பசுமையா வைத்திருப்பாரு. கர்த்தர் உங்களை எப்பவுமே குளுமையா வைத்திருப்பாரு. உங்க வாழ்க்கையில வேர்வை, உங்க வாழ்க்கையில வேதனை, உங்க வாழ்க்கையில வெயில், இவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து ஒரு நிம்மதிய, ஒரு இளைப்பாறுதல, ஒரு அனாயிண்டிங் ஃபார் க்ரோத் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த காலில தரப்போகிறாரு. ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, I receive the anointing to grow. நான் வளருவதற்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க.
நீரூற்றண்டையில் கடித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அந்த கொடிகள் என்ன, எது மேல படருமா? சுவரின் மேல். சுவர், நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவ அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, பிசாசு என்ன பண்ணு தெரியுமா, நீங்க வளர விடாம மிதிக்காது, ஒரு செவரே கட்டி வச்சிடும், ஒரு காம்பவுண்ட் வாலே கட்டி வச்சிரும், உள்ள வரக்கூடாது, கேட்டை போட்டு லாக் பண்ணி வச்சிரும், ஒரு 20 அடி செவரு, ஒரு 20 அடி கேட்டை போட்டு உள்ளயே என்ன பண்ணக்கூடாது, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிடும். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தடுக்கும்படியாக ஒரு செவரை கட்டி வைத்திருந்தாலும் நதிங் ஷல் ஸ்டாப் யுவர் க்ரோத். இந்த காலையில கர்த்தர் திட்டமாய் பேசுகிறார், உங்க வளர்ச்சியை எந்த தடுக்கும் சக்தி தடுக்க முடியாது. கமெண்ட் பண்ணுங்க, நதிங் ஷல் ஸ்டாப் மை க்ரோத், என்னுடைய வளர்ச்சியை ஒரு காரியமும் தடுக்க முடியாது. பெரிய போராட்டத்தை கொடுக்கலாம், திடீர்னு உங்களை வேலையை விட்டு அனுப்பலாம், திடீர்னு உங்களை கம்பெனி விட்டு அனுப்பலாம், திடீர்னு யாரோ பிசாசு வேற யாரோ வஞ்சிக்கிற ஆள் மாதிரி வந்து நல்லவ மாதிரி பேசி உங்களை அவங்க கிட்ட உங்களை இழுத்துக்கலாம். யாரு என்ன பண்ணா, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும்படி கர்த்தர் அனுமதி கொடுக்கல. அவங்க செவரை வச்சு இப்படி அடைச்ச பார்த்தாங்களா, உங்க வாழ்க்கையை ஒடுக்க பாக்குறாங்களா, உங்க வருமானத்தை தடுக்க பாக்குறாங்களா, உங்க குடும்பத்துல நிம்மதி வராதபடிக்கு தடுக்க பாக்குறாங்களா, அவர்கள் என்ன செய்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சோர்ஸா இருக்கிறபடியா, நான் உனைய வளர்த்தும்படி முடிவெடுத்து இருக்கிறபடியா. பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, நீங்க செவரு வந்தாலும் அந்த செவரு மேல மேல ஏறி வளருவீங்க. சொல்லுங்க, தடைகளை முறியடித்து, தடைகளை முறியடித்து நான் வளருவேன், தடைகளை முறியடித்து வளரும்படியாக என்ன பண்ணுவாரு, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமா, வாசிங்க 23 வசனத்தை வாசிங்க. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வில் வீரர்கள் அவன் என்ன பண்ணாங்கன்னா, மலமடிவாக்கிடுவாங்களாம். ஆமா, கத்துறவங்க கூட இருந்தானா, எப்பவுமே சில ஆளுங்க உங்களை டிப்ரெஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவுமே சில ஆளுங்க உங்க வாழ்க்கைய நோகடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கூட நினைக்கலாம், கத்திரன் கூட இருந்தாருனா ஏன் இவங்க வந்து நோகடிக்கிறதுக்கு கத்தர் விடுறாரு, அதெல்லாம் ஒரு சைன். பிரியமானவர்களை, 4 பேர் உங்களை துன்பப்படுத்தணும், ஒரு 2 பேர் உங்களை தப்பா பேசணும், உங்களை பத்தி பொய் சாட்சி சொல்லணும், இந்த மாதிரிலாம் நடக்கும். யோசேப் என்ன பாவம் செஞ்சாங்க, ஒரு பாவம் செய்யலைங்க, அவன் வாழ்க்கையில கத்தர் கொடுத்த தரிசனத்தை போய் அவங்க அண்ணா கிட்ட போய் ஹாப்பியா சொல்றான். இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு போன் வாங்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க அண்ணன் கிட்ட நீங்க சொல்லாமையா இருப்பீங்க, சொல்லுவீங்க, எதுக்கு சொல்றீங்க, ஒன்னே காட்டுல நான் சூப்பரா வாங்கிட்டேன்றதுக்காக சொல்லுவீங்க, இல்ல உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறீங்க. அதே போலதான் யோசேப்பு தன் சந்தோஷத்தை தன்னுடைய சகோதரோட பங்கு பாக்குறாரு, சகோதரிட்ட சொல்ல பாக்குறாரு. என்ன நடந்தது, அவள் சகோதரர்களை குளிப்பறிச்சாங்க, கூட பிறந்தவங்களே சொத்தை அபகரிச்சாங்க, கூட பிறந்தவங்களே கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்களா, கூட பிறந்தவங்களே வந்து உன்னை நிர்வாணப்படுத்தி இருக்காங்களா, உங்களை நடுரோட்ல நிக்க வச்சிருக்காங்களா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க 23 வசனத்துல. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவர்கள் அவன் மேல அம்பை ஏவார்கள், அவர்களை உங்களை பகைப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் நீ புரிஞ்சுக்கொள்ளணும், எதிரிதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமென், சொல்லுங்க, எதிரிதான் எனக்கு ஆசீர்வாதம், எதிரிதான் எனக்கு ஆசீர்வாதம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய சகோதரர்கள் அந்த கிணத்துல தூக்கி போடும் போதும், அவனை கொண்டு வந்து எகிப்துக்கு விற்கும் போதும், யோசேப்போட மனசுல என்ன இருக்கும்னா, கத்தர் கை விட்டுட்டாரு, நம்ம தேவலாம வாய் விட்டுட்டோம், நம்ம தப்பா பேசிட்டோம், தேவலாத விட்ட உளறிட்டோம், யோசேப்போட மனசுல இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு 8000 ஆண்டுகள் ஆன பிற்பாடு, இன்னைக்கு யோசேப்போடைய கதையை படிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம் திட்டமா தெரியும், யோசேப்புடைய எதிரிகள் தான், யோசேப்புடைய நண்பர்களை பார்க்கலாம், யோசேப்புடைய எதிரிகள் தான் அதிகமாக தேவன் உபயோகப்படுத்தி அவனை உயர்த்தினான். சில ஆட்கள் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, சில ஆட்கள் உங்களுக்கு விரோதமா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, உங்களை அழிக்க பாக்குறாங்க, உங்களை கெடுக்க பாக்குறாங்க, ஒரு 10 பேர் கூடி உங்களுக்கு விரோதமா குழித்துறை தோன்றாங்கன்னா நீங்க பயப்படாதீங்க, அவர்கள் உங்களுக்கு என்னத்தை செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய எதிரிகள் உதவிதான் செய்ய முடியும், உதவிதான் செய்ய முடியும். எதிரிகள்
நீங்கள் வந்து உங்க உதறி தளிரலாம் நினைக்கலாம், ஆனா அவங்க உதறி தளிரலாம் நினைச்ச எல்லா திட்டத்தையும் கர்த்தர் எப்படி தலையில மாத்தி அவைகள் எல்லாத்தையும் உதவியா மாத்திடுவார். சொல்லுங்க, எதிரிகள் எதை செய்தாலும், எதிரிகள் எதை செய்தாலும் அது எனக்கு உதவியாகவே மாறிடும், அது எனக்கு உதவியாகவே மாறிடும். ஆமென். இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றேன், எதிரிகள் எதை செய்தாலும் உதவியா மாறிடும். ரெண்டாவது, எதிரிகள் உனக்கு விரோதமா கிரியை செய்கிறத அப்பா பார்த்துட்டார்னு வைங்களேன், அப்பா கேட்டுட்டார்னு வைங்களேன், என்ன பண்றாரு வாசிங்க, 24 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கமெண்ட் பண்ணுங்க, ஆனாலும், ஆனாலும் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், ஆனாலும் இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவேன், வியாதியிலிருந்து வெளியே வருவேன், ஆனாலும் ஆனாலும் இந்த கடன்ல இருந்து வெளியே வருவேன், இந்த கடன்ல இருந்து வெளியே வருவேன், ஆனாலும் ஆனாலும் இந்த தோல்வியிலிருந்து, இந்த தோல்வியிலிருந்து ஜெயத்துக்கு வருவேன், ஜெயத்துக்கு வருவேன். கம்பெனி விட்டு துரத்துனாங்க, கம்பெனியை விட்டு துரத்துனாலும் நானே ஒரு புது கம்பெனி ஆரம்பிப்பேன், நானே ஒரு புதிய கம்பெனி ஆரம்பிப்பேன். ஏன்னா எதிரிகள் யோசேப்புக்கு விரோதமா கிரியை செய்யறாங்க தெரிஞ்ச உடனே, ஆனாலும் அவன் என்ன நடக்குது பாருங்க, அவனுடைய பலன் கொண்டு பில் பலன் கொண்டு அப்புறம் ஏன் உறுதியா இருந்தது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் வளத்தன. ஆமே. ஏன் உங்க வில் வந்து உறுதியா நிக்குது, ஏன் உங்க ஆயுதம், ஏன் உங்க வியாபாரம், ஏன் உங்க குடும்பம், ஏன் உங்க ஊழியம் அது உறுதியா நிக்குனா, அந்த ஊழியத்தின் மேலாக, அந்த குடும்பத்தின் மேலாக, அந்த வியாபாரத்தின் மேலாக, உங்க பிள்ளைகள் மேலாக, உங்க வியாதி நிறைஞ்ச சரீரத்தின் மேலாக அவருடைய வல்லவருடைய கரம் இறங்கி வருகிறது. தேவ கரம் உங்க மேலாக இறங்கி வருகிறது இந்த நேரத்துல. யூ ரிசீவ் தி ஹேண்ட் ஆஃப் காட், யூ ரிசீவ் touch from the hand of God. இப்போதே இந்த பேசுகிற நேரத்துல உங்க சரீரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு உணர்வீங்க, ஏன்னா அது ஹேண்ட் ஆஃப் காட், தேவ வல்லமை, தேவனுடைய கரம் உங்க மேலாக இறங்கி வருகிறது, உங்க சோர்வை மாற்றுகிறது. உங்களுடைய எதிரிகள் நிமித்தமாய் உங்களுக்கு உண்டான டிப்ரெஷனை, உங்களுடைய எதிரிகள் நிமித்தமாய் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் கத்தரை எடுத்து உங்க வில்ல, உங்களுடைய அம்புகளை, உங்களுடைய ஆயுதங்களை, உங்களுடைய பொருள்களை கத்தர் பலப்படுத்திடுவார். சொல்லுங்க, கத்தர் பலப்படுத்துகிறார், கத்தருடைய கரம் பலப்படுத்துகிறது, கர்த்தருடைய கரம் பலப்படுத்துகிறது. I have the hand of God on me, I have the hand of God on hand me. Of God, hand of God, hand of God. கமெண்ட் பண்ணுங்க, hand of God, hand of God, hand of God. தேவனுடைய கரம், தேவனுடைய கரம், தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கு, உங்க வியாபாரத்தின் மேல இருக்கு. நீங்க எதுக்கு நீங்க பயப்பட வேணாம், சொல்லுங்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். வல்லமையானவருடைய கரம் இருக்கிறது. அப்புறம் இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். இதனால் அவன் மெய்ப்பன், யோசேப்பு யாருங்க, குடும்பத்திலே கடைசி பையனா இருந்தார், கடைசிக்கு முந்தினவனா இருந்தான், ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் உடையவனா இருந்தான். ஆமென். அவ்வளவுதான், அவனால ஒன்னத்துக்கும் லாக்கி இல்ல. ஆனாலும் உன்னதமானவருடைய கரம் அவன் மேலாக வந்தவனே அவன் மெய்ப்பன், மெய்ப்பன் அர்த்தம் தலைவன். அடுத்து என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆமென். சொல்லுங்க, நான் ஒரு கண்மலை போல இருக்க போறேன், கண்மலைய போல இருக்க, என்னை இனி யாரும் மறைக்க முடியாது, யாரும் மறைக்க முடியாது, யாரும் அடக்கி வைக்க முடியாது, யாரும் அடக்கி வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய கம்பளி கொண்டு போனாலும் மலையை மறைக்க முடியுமா, முடியாது. அத போலதான் உங்க உயர்வை எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது, உங்க ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது. உன் தலைமையில இருக்க அந்த அபிஷேகம், உன் தலைமையில இருக்க அந்த உன்னதமானுடைய கரம் எந்த மனிதனுடைய திட்டங்களையும், எந்த மனிதனுடைய ஈவில் பிளான்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண போகிறது. கமெண்ட் பண்ணுங்க, தீய திட்டங்கள் அழியப்படுகிறது, தீய திட்டங்கள் அழிக்கப்படுகிறது. மலை மாறி உங்களை மேல கொண்டு வந்து உயர்த்தி அப்படியே அசைக்கப்பட முடியாதவனாய் கத்தர் உங்களை மாத்திடுவாரு. போட்டாலும் அவர்கள் ஜெயிக்க முடியாது, ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்களை மலையை போல ஸ்ட்ராங்கா மாத்த போறாரு. என்ன சொல்லுங்க, நான் மலை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க போறேன், மலை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க போறேன். ஹல்லேலூயா. ஏனா உன்னதமானவருடைய கரம் அவன் மேலாக இருந்தது. ஆமென். நான்காவதாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், 25 வசனத்தை வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு என்னவாயிருப்பார், துணையாயிருப்பார். நானாவது ஆசீர்வாதம், யோசேப்பின் ஆசீர்வாதம் என்ன, ஹெல்ப் ஆஃப் காட், தேவர் உனக்கு துணையாயிருப்பார். சொல்லும் போதே மேல ஒரு அபிஷேகம் வருது. அவரே உனக்கு துணையாயிருப்பார். கமெண்ட் பண்ணுங்க, ஹெல்ப், ஹெல்ப், ஹெல்ப் ஆஃப் காட், உதவி, 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 தேவனுடைய உதவி. உனக்கு தேவ உதவி வரும் மகளே.
உனக்கு தேவ உதவி வரும் மகனே. நீ திக்கற்றவனா இருக்கலாம், நீ கைவிடப்பட்டவனா இருக்கலாம், நீ நெகிழப்பட்டவனா இருக்கலாம், நீங்க ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம், நீங்க கேவலமா அவமான வார்த்தைகளை பேசி சொல்லி தூக்கி வீசி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், I am going to help you. ஆமென். நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன், நானும் கூட இருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ரெண்டு மூணு பேர் ஆளுக உன்னை குரோதமா பேசுற, பயப்படாதீங்க. நீங்க சொல்ல இல்ல, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நாசியில சுவாசம் அவ்வளவுதான் அவங்களுக்கு. சும்மா கத்த சில கிருபையை கொடுத்திருப்பாரு, அதனால அங்க இங்கேயும் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன வேணா ஆட்டம் ஆடட்டும், உன் தலை மேல ஊத்தப்பட்ட எண்ணெய், உன் வாழ்க்கையில கத்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு, உங்க வாழ்க்கையில கத்தர் வைத்திருக்கிற திட்டங்களை கெடுக்கும்படியாக நாசியில சுவாசம் உள்ள ஒழுந்த மனிதனுக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கல. ஏன்னா கத்தரே உனக்கு உதவியாக வருவார். சொல்லுங்க, அவர்களுக்கு உதவி செய்கிறது அசுத்தாவி, அவர்களுக்கு உதவி செய்கிறது அசுத்தாவி, எனக்கு உதவி செய்கிறது பரிசுத்தாவியானவர், எனக்கு உதவி செய்கிறது பரிசுத்தாவியானவர். யாரு உங்களுக்கு உதவி செய்யறன்னு சொல்றா? பரிசுத்தாவியான உதவி செய்யறன்னு சொல்றா? யார் உனக்கு உதவி செய்யறன்னு சொல்றா? கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த கடன்ல இருந்து வெளியே வருவீங்க, அந்த மனுஷனுடைய தீய திட்டங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க, இந்த வியாதியில இருந்து நீங்க வெளியே வருவீங்க. இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில வரும். ஏன்னா கர்த்தர் உனக்கு உதவியாளராய் வருகிறார். ஆமென். ஆமென். பாருங்க, கர்த்தர் உதவி செய்தா என்ன நடக்கும் பாருங்க. வாசிங்க 25வது வசனத்தை. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். உதவி வந்தா என்ன நடக்கும்? வானத்திலிருந்து என்ன உண்டாகும்? ஆசீர்வாதங்கள். சில ஆளுகளுக்கு வானத்திலிருந்து வந்தா வெயில் அடிக்கும், மண்டை காயும், அவ்வளவுதான், சூடு ஏறும். ஆனா வானத்திலிருந்து உங்களுக்கு என்ன உண்டாகுங்க? ஆசீர்வாதம். சொல்லுங்க, இனிமேல் ஆசீர்வாதம், இனிமேல் ஆசீர்வாதம் மேல இருந்தும் வரும், மேல இருந்தும் வரும். ஆமென். ஆமென். இனிமேல் இது வரைக்கும் உங்க ஆசீர்வாதம் எங்கேயுமே வராம இருக்கலாம், நாலு சைட்லயும் வெறும் பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லலாம். கர்த்தருடைய உதவி உன் வாழ்க்கையில வந்துட்டா ஆசீர்வாதம் மேல இருந்து வரும். சொல்லுங்க, ஹெல்ப் ஃப்ரம் அபவ், ஹெல்ப் ஃப்ரம் அபவ், மேலிருந்து ஆசீர்வாதம் வரும், மேலிருந்து ஆசீர்வாதம். கமெண்ட் பண்ணுங்க, மேலிருந்து ஆசீர்வாதம் வரும், மேலிருந்து ஆசீர்வாதம் வரும். உங்களை விட மாட்டாரு கர்த்தருடைய உதவி. பாருங்க அப்புறம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க. கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். கீழே ஆழத்தில் உண்டாகும். ஆமென். அவங்க போய் உட்கார்ந்து அண்டர் கிரவுண்ட்ல உட்கார்ந்து உனக்கு விரோதமா பேசலாம், ஆனா கர்த்தர் சொல்ல அவனுக்கும் கீழே போய் நான் உட்கார்ந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். கீழே ஆழத்திலிருந்து ஆசீர்வாதம் என்னதுங்க? ஆயில், கோல்டு, டைமண்ட், சில்வர், இந்த மாதிரி, அப்புறம் கெமிக்கல்ஸ், இவைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். யாரோ ஒரு வியாபாரியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், மகளே உனக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகளை உனக்கு தரப்போறேன்ற. மினரல்ஸ் தருவேன், கோல்டு தருவேன், சில்வர் தருவேன், டைமண்ட்ஸ் தருவேன், ஆயில் தருவேன். ஆமா, நீ எல்லா காரியங்களும் நீ ஆசீர்வாதமா இருக்க. ஏன்னா உன்னதமானவர் உனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா, ஆல்மைட்டி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா, பரலோகம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், பூலோகம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்புறம் பாருங்க, ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லற வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்ன்றார். ஆமென். சொல்லுங்க, ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், பர்சனல் லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும், ஆசீர்வாதமா. ஏனா உன்னதமானவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா, உன்னதமானவர் உனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சார்னா, 360 டிகிரி பிளெஸிங். ஆமென். திருடி போகிற பிளஸிங் இல்ல, 360 டிகிரி பிளஸிங். சுத்தி சுத்தி அது ஆசீர்வாதமா தான் இருக்கும் உங்களுக்கு. கெடுதலை கர்த்தர் விட மாட்டார். சொல்லுங்க, நான் கெட்டு போகும்படியாக, நான் கெட்டு போகும்படியாக, அழிந்து போகும்படியாக, அழிந்து போகும்படியாக கர்த்தர் விட மாட்டார், கர்த்தரே விட மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, 5வது ஆசீர்வாதம், 26வது வசனத்தை வாசிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருக்கும். யாக்கோபு சொல்றாரு யோசேப்ட்ட, யோசேப்பே என்னுடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா, இவர்களை பார்க்கிலும் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குதான் மேற்பட்டதா. அவங்களை காட்டுல நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குழந்தை, யாக்கோபுக்கு மட்டும்தான் ஒரு தேசமா மாறுகிற ஒரு கிருபை என்ன பண்ணாரு கர்த்தர் தராரு. அப்புறம் வாசிங்க, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும், நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டி. என்ன வார்த்தை தெரியுமா? நித்திய பர்வதங்கள் என்னது? சாத்தான் மாறினால, லூசிபரா இருந்தவன் சாத்தான் மாறினால, அவன் ஆசை என்ன? எசேக்கியேல் வாசித்து பாருங்க, இந்த பர்வதங்கள் மேலாக அக்னி மலையின் மேலாக நான் ஏறி அங்க போய் நான் சிங்காசனம் போடணும். அப்போ லூசிபரை இழந்த ஆசீர்வாதம், லூசிபர் விரும்பின ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கிறிஸ்துவுக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீ வாசித்து பாருங்க, கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் வசனத்துல நம்மளை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார், அங்க உங்களையும் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டவர்கள், நீங்க அசிங்கம் கிடையாது, நீங்க சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டவர்கள். யாக்கோபு சொல்லுகிறார், அந்த உன்னதமான பர்வதம் வரைக்கும் போகுமா? ஆமென். அப்புறம் வாசிங்க, அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்புடைய தலை மேல என்ன வரும்? பரலோக ஆசீர்வாதம் வரும். அதாவது வானத்தின் ஆசீர்வாதம்,
பூமியின் கீழே ஆசீர்வாதம், அடுத்தது என்ன ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம். ஆமென். பாருங்க எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. வானத்தின் ஆசீர்வாதம் தராரு, பூமி கீழே ஆசீர்வாதம் தராரு, பர்சனல் லைஃப் ஆசீர்வாதம் தராரு, குடும்ப ஆசீர்வாதத்தை தராரு, அதுக்கப்புறம் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். நிறைய பேரு வெறும் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமே நம்ம கண்ணோக்கமா பார்த்து, ஏன்னா நம்ம தேவையில் இருக்கிறோம், பண தேவை ரொம்ப முக்கியமா இருக்குல்ல, அந்த தேவையில் இருக்கிறனால மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமே நம்ம கண்ணோக்கி நோக்கமா இருந்துட்டு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப நம்ம கவனம் இல்லாம விட்டுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த உன்னதமானவர் உனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா, இந்த உன்னதமானவர் தி ஆல்மைட்டி உனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா, வானத்தின் ஆசீர்வாதம் வரும்பா, பூமியின் ஆசீர்வாதம் வரும்பா, பர்சனல் லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும்பா, உன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும்பா, இது எல்லாத்தையும் காட்டிலும் பரலோகத்திலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்க, எல்லா விதத்திலும் எனக்கு நன்மை உண்டாகும், எல்லா விதத்திலும் எனக்கு நன்மை உண்டாகும். ஆமென். அப்புறம் யாக்கோபு ஒரு வார்த்தை கடைசியா சொல்றாரு பாருங்க, 26 வசனத்துல கடைசி, இவைகள் யோசேப்போட தலைமையில வந்து விழுகும், அப்புறம் அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சன் தலையின் மேலும் வரும். யோசேப்பு எப்பேற்பட்டவனா இருப்பான், தன்னுடைய சகோதரர்களில் விசேஷித்தவன். நீங்க, நான் தேவ மனிதனா உங்க பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், நீங்க உங்க கூட பிறந்தவங்களை காட்டுல வித்தியாசமா இருப்பீங்க, நீங்க செப்பரேட்டா இருப்பீங்க, நீங்க ஸ்பெஷலா இருப்பீங்க, ஒரு யூனிக் அனாயிண்டிங் கர்த்தர் உங்க கூட பிறந்தவங்களை பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில தரப்போவரா. இது வரைக்கும் உங்க கூட பிறந்தவங்க உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க, ஆனா சொல்லப்போறாங்க வித்தியாசமாய் மாத்த போகிறேன். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம், கர்த்தாவே யாரெல்லாம் என் கூட விசுவாசத்தோட உமையே நம்பி ஜெபிக்கிறாங்களோ, இந்த நேரத்துல கர்த்தர் தாமே ஆண்டவர் வானத்தின் ஆசீர்வாதமும், பூமியின் அடியின் ஆசீர்வாதமும், குடும்பத்தின் ஆசீர்வாதமும், ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களும், ஆண்டவர் சோத்திரம்ப்பா, ஆண்டவர் எல்லா முற்பிதாக்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமும், பரலோகத்தின் ஆசீர்வாதமும், சகோதரர்கள் மத்தியில வித்தியாசமாய் இருக்கிற, உயர்ந்திருக்கிற, அவமானத்துக்கு பதிலாக அரண்மனையில வாடுகிற ஒரு ஆசீர்வாதம் எங்க ஜனங்க மேல இந்த நேரத்துல இறங்கி வருவதா. எதிரிகள் அம்பை ஏவினாலும், எதிரிகள் இவர்களுக்கு விரோதமாய் திட்டம் போட்டினாலும், எதிரிகள் இவர் வாழ்க்கையை இவர் நோக்கத்தை அழிக்க நினைத்தாலும், தேவன் இவர்களுடைய மேலாக உடைய உன்னதமானுடைய கரத்தை வைத்திருக்கிறபடியால் அந்த எதிரிகள் முறிந்து உழுவார்களாக. எந்த எதிரிகள் யோசேப்பை காலவாரி விட்டார்களோ, அதே எதிரிகள் யோசேப்பின் காலில விழுக வைத்ததே போல, யாரெல்லாம் எங்க ஜனங்களுக்கு விரோதமா கிரிய செய்யறாங்களோ, யாரெல்லாம் எங்க ஜனங்களுக்கு விரோதமா குழி பறிக்கிறாங்களோ, பறித்த குழியில அவர்களை விழுவார்களாக என்று இயேசு கிறிஸ்துவன் நாமத்துல ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, யோசேப்பு கனி கொடுக்கும் செடி, ஆண்டவரே நாங்க வளரும் செடி, தடை செவர்கள் வந்தாலும் அதுமணி படறி வளருவோம், ஏன்னா எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது தேவன், எங்களை வளர்த்துக்கிறது தேவன், எங்களை முன்னேற்றுகிறது தேவன், எங்களை வளர வைப்பது தேவன், எங்களை மகிழ வைப்பது தேவன், எங்களை மகிமைப்படுத்துகிறதும் தேவன். எங்க ஜனங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நன்மைகளை வாழ்வில் வந்து இறங்குவதாக ஜெபி, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மளோட 4வது பாடல் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம், உம்மாலே கிருபை கொண்டேன் என்ற பாடல். ஆமேன். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன். நீங்களும் அந்த பாட்டை டெய்லியும் கேளுங்க, டெய்லியும் பாருங்க. அந்த பாடலை பாடும்போது விசுவாசம் உண்டாகும், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், இருக்கிற கவலைகள் பயங்கள் விலகி அந்த பாடல் பாடும்போது அபிஷேகம் இறங்கி உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக போகுது. பிரியமானவர்களே, எனவே அந்த பாடலை கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. டெய்லி காலையில 11:30 இந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாத்த போகிறார். அதே போல இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க, அவங்களையும் நீங்க பாருங்கன்னு சொல்லுங்க. பாஸ்டர் ஜெபேஷ், பாஸ்டர் அனிதா வந்துட்டாங்க, ஃபேத் கிளினிக் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு, வாங்க நம்ம பாப்போம் சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்களையும் நீங்க டேக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹாலேலூயா. சோத்ரோ ரொமோலா பிரதருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம், ஆர்கேக்காக நாங்கள் ஜபிக்கிறோம், சூதர் அவங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம், கோகிலாக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஆமென். மஞ்சுளா ராஜேஷ்காக நாங்கள் ஜபிக்கிறோம், ஜெகன் பிரதருக்காக ஜபிக்கிறோம், கலை செல்விக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் 7200-223-55
720-330-336-44 அப்படின்ற நம்பருக்கு நீங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல நாங்க உங்களுக்காக டெய்லி நாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில யோசேப்பின் ஆசீர்வாதத்தை தரப்போம். ஆமென். ஆமென். யூ ஆர் பிளஸ்ட். யூ ஆர் பிளஸ்ட். பை பை.